ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான மோட்டிவேஷன் வீடியோ, சண்டே மோட்டிவேஷன் வீடியோ. இந்த வீடியோ எதுக்குன்னா, வீக்லி இனிமேட்டு யாரெல்லாம் நம்ம குரூப்பில் வந்து இன்ட்ரெஸ்டடாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ, அவங்க கோலை நோக்கி போகிறாங்களோ, அவங்களோட ப்ராக்ரெஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம், அதில் வந்து புஷ்அப் சேலஞ்ச் பண்ணவங்க வீடியோலாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். இதில் யாரெல்லாம் என்னென்ன எக்ஸசைஸ் செய்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும்னா, இப்போ நிறைய பேரெல்லாம் எக்ஸசைஸே செய்ய முடியல, இல்லை வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டில் இருக்கீங்க. பட் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து முயற்சி பண்ணி அவங்களோட ப்ராக்ரெஸை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த நியூ இயர் சேலஞ்சில் ஆல்மோஸ்ட் 15-16 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க, வெறும் 36 டேஸில். அந்த அப்டேட் எல்லாமே நம்ம குரூப்பில் இருக்குது, அதுவும் வித் ப்ரூஃபோட. உங்களுக்கு டவுட் இருக்குது, நம்மளால் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், யாரால வேணால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், அதுதான் நான் சொல்ல வர்றது. அதுக்கு தேவை மோட்டிவேஷன், தன்னம்பிக்கை, இது ரெண்டு இருந்தால் நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க எவ்வளோ பேர். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வீக்குக்கான சேலஞ்சு என்னன்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் நெக்ஸ்ட் வீக்குக்கான சேலஞ்ச் என்னன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்க, விடாமுயற்சியோடு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்க இல்லையா? இவங்கலாம் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் நிறையா பேர் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ப்ராக்ரெஸை, வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ண முடியல சிலருக்கு, அவங்க வந்து பட் விடாமுயற்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வீக்குக்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக் அப்பர் பாடி, லோவர் பாடி, அதுக்கப்புறம் அப்பர் அப்டமன், லோவர் அப்டமன் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இதில் அப்பர் அப்டமன், லோவர் அப்டமன் நெக்ஸ்ட் வீக்குக்கான சேலஞ்சு தான். இதை நீங்கள் செய்கிறது எல்லாம் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள், எஃபி குரூப்பில். நெக்ஸ்ட் வீக் வந்து யாரெல்லாம் செய்கிறீங்க, இதோட ப்ராக்ரஸ் என்னன்றதை இந்த மந்த் எண்டில் அப்டேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் டிடிஎஸ் மோட்டிவேஷன்ற எஃபி குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.